Hi friends, welcome to Thambu's Kitchen. En channel subscribe panna paathirukkeenga odane subscribe pannittu pakkathula iruka bell icon ah press pannikonga. Maangaa season ipa supera maangaa vachi seira oru thokku dhaan idhu. Oru maangaa eduthirukken innikku nalla periya size maangaya oru mottu maangaa eduthirukken. Idha first nama thol seeviguvom nalla kalvi eduthittu thol seevi eduthukuren ipa full ah. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக நான் தோல் சீவி எடுத்துட்டேன் இப்போ சிப்ஸு கட்டையில் தான் இதை சீவி எடுக்க போகிறேன் கொஞ்சம் கனமாக வர்ற மாதிரி நான் சைஸ் நவுத்தி வச்சுருக்கிறேன் கத்தியாலையும் செய்யலாம் அதை விட இது ஈஸியாக இருக்குங்கிறதுனால செய்கிறேன் இந்த மாதிரி நான் சீவி எடுத்துக்க போகிறேன் எல்லாத்தையும் ஷேப்லாம் ஒன்றும் கிடையாது எந்த ஷேப் வேணால் இருக்கலாம் அந்த திக்னஸ்க்கு ஒரே மாதிரி வர்றதுக்காக நான் சீவிறேனே தவிர நீங்கள் வந்து எப்படி வேணால் சீவிக்கோங்க இல்லை உங்களுக்கு கத்தியால் அந்த மாதிரி சீவி எடுக்க முடியும்னாலும் சீவி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே நான் செதுக்கி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி வரும் ரேண்டமாக இருந்தால் போதும் இப்போ இப்படி தான் அப்படி தான் ஷேப்லாம் தேவை கிடையாது நீங்கள் வந்து நம்ம செய்கிறப்ப அதை எப்படியும் ஸ்மாஷ் பண்ணிடுவோம் அதனால் இப்போ ஃபுல்லாக நான் சீவி எடுத்துட்டேன் பாருங்கள் ஒட்டை சீவி எடுத்தாச்சு எல்லாம் சீவி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இதை வந்து துருவி கூட சிலர் செய்கிறாங்க ஆனால் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி செதுக்கி எடுத்து செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து சாப்பிடையில் அது கடிபடும் ஆயில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்பயுமே இது மாதிரி தான் செய்வேன் இப்போ அடுப்பில் வந்து நான் எண்ணெய் சட்டி வச்சுருக்கிறேன் எனக்கு மண்ணெண்ணெய் சட்டியில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் மண்ணெண்ணெய் சட்டி தான் எனக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை செஞ்சு பாருங்களேன் செம்மையாக வரும் நமக்கு நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறது இதுக்கு வந்து எண்ணெயில் தான் வதங்கணும் இது அப்படி வதங்குறதுங்கிறத விட வேகணும் இது எண்ணெயில் தான் வேகும் தண்ணியெலாம் விட மாட்டோம் அதனால் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இது எண்ணெய் மிதக்க மிதக்க இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் தேவைப்படும் இதுக்கு சப்போஸ் நீங்கள் எனக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டான்னு குறைச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளில வச்சுக்க முடியாது இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடு வரட்டும் கொஞ்சம் சூடு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும் எண்ணெய் சட்டி பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் சட்டியில் சூடு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம சீவி வச்சோம் பாருங்கள் அந்த மாங்காய் அந்த மாங்காயை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் தான் அதை வந்து வேக போகுது நான் இப்போ இந்த மாங்காய் எடுத்து இதில் போட்டுக்கிறேன் இதை நல்லா இதில் பரட்டி விடலாம் நல்லா இதிலயே அது வேகணும் அதனால் நல்லா எண்ணெயில் பரட்டி பரட்டி விடலாம் கொஞ்ச நேரத்துக்கு இது வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு இப்போ இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு தட்டு வச்சு மூடிடலாம் மூடி வச்சு வேகட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும் வெந்த பிறகு நான் திரும்ப எடுத்து காட்டுறேன் ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு தட்டு வச்சு இதை மூடிடுறேன் இது கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து திரும்ப இதை திறந்து பார்க்கலாம் அப்புறம் அரை வேக்காடு வெந்திருக்கும் இப்படியும் நமக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த எண்ணெயிலேயே அது எப்படி வதங்கியிருக்குன்னு இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சுங்கிறது அதை வந்து இப்படி கரண்டியால் அமுக்குனாலே அந்த மாங்காய் வந்து ரெண்டாக உடையும் அந்த மாதிரி அது வெந்திருக்கும் நல்லா இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு சரிங்களா அது பட்டோனே அந்த மாங்காய் ரெண்டாவது பாருங்கள் அந்த மாதிரி வெந்துடும் இப்போ இதில் என்ன ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் திரும்பவும் லாஸ்ட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம் உப்பு போட்டு நம்ம மூடி வைக்கிறப்ப இது இன்னும் நல்லா வெந்துடும் நம்ம வேக வைக்கிறப்பே லேசாக அதை வந்து கரண்டியால் அப்படி இப்படி நசுக்கி விட்டோம்னா அது பீஸ் பீஸாக ஆகிடும் இது இன்னும் 5 நிமிஷம் ஆகட்டும் 5 நிமிஷம் கழித்து திரும்ப ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா வெந்திருக்குது அப்படின்னு அந்த எண்ணெய் மிதக்க இருக்குது பாருங்க அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அடிக்கடி திறந்து நீங்கள் இந்த மாதிரி கிண்டு விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அதனால் அந்தமாரி செஞ்சுக்கோங்க இதுமாரி நம்ம ஒவ்வொரு தடவை கிண்டுறப்பையும் கரண்டியால் இப்படி குத்தி குத்தி விடுறப்ப என்ன ஆகும் அது சின்ன சின்ன பீஸாக ஆகிடும் நல்லா வந்து சேர்ந்தாப்பில் வந்துடும் எல்லாமே இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் இந்த மாங்காயோட புளிப்புக்கு தக்கன நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் எனக்கு அது சரியாக இருந்துச்சு உங்கள் மாங்காவோட புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறிட்டு வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா உப்பு உரப்பு சரியாக இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் தேவைப்பட்டால் திரும்ப உப்பு உரப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும் அதனால் அது வரைக்கும் அது அடுப்பில் இருக்கட்டும்
கடைசியாக இது கூட ஒன்று சேர்ப்போம் பாருங்கள், அதுதான் இதோடய டேஸ்ட்டு இன்னும் நமக்கு தூக்கி காட்டும். இது நல்லா வந்து சேர்ந்தாப்பில் வரட்டும். இப்போ பாருங்கள் இப்போயே தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா எல்லாம் ஸ்மாஷ் ஆகி அப்படியும் குட்டி குட்டி பீஸ் இருக்கும் மாங்காய், அது சாப்பிடையில வாயில் படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் அந்த சீக்ரெட். வெல்லம், வெல்லம் கடைசியாக நீங்கள் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இனிப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து செம்மைய டேஸ்ட்டாக வரும் நமக்கு. அதனால் இதில் வெல்லம் கொஞ்சம் கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த வெல்லம் சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அந்த வெல்லம் வந்து இந்த சூட்லேயே கரைஞ்சிரும், அதனால் நான் கட்டியாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் திருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம் தூளாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த வெல்லம் கரைஞ்சி வரணும். இதோட பச்சை வாசனையும் போகணும், மிளகாத்தூளோடது எல்லாம் போனோன்னு நம்ம ரெடி ஆகிடும் நம்மளோடது. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுற்றி எப்படி எண்ணெய் மிதக்குது பாருங்கள், எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா இருக்குது. பார்க்கவே நமக்கு எச்சி ஊறும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதமும் இதுவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த அளவு எண்ணெய் மிதக்கிற மாதிரி வச்சா தான் இது கெட்டு போகாமல் இருக்கும், நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகும் பாருங்கள் அது கொதிச்சிக்கிட்டே இருக்குது, சுற்றி பாருங்கள் பபுள் வந்துகிட்டு இருக்குது. மண் எண்ணெய் சட்டியில் இதான் வருது. நம்ம வந்து ஆஃப் பண்ண பிறகு சூடு இருக்கும், அதனால் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப ஈரம் கரண்டி படாமல் எடுக்கணும். நல்லா காஞ்ச கரண்டி யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும், கெட்டே போகாது. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை செம டேஸ்ட்டான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கட்டாயம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மாங்காவை இந்த மாதிரி செதுக்கி போடுவீங்களா இல்லைன்னா துருவி போடுவீங்களான்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோடய ஃபோட்டோஸ் தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு நிச்சயம் அதை பார்க்குறேன். அதை என்னோடய நெக்ஸ்ட் வீடியோலேயும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு பயங்கர உற்சாகம் தரும். நெக்ஸ்ட் வீடியோ செய்கிறப்ப இன்னும் உற்சாகமாக செய்வேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவை சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.